மாமா இன்னைக்கு கோயில்ல யானை மேய்க்கிற கிட்டப்பா பிளாட்டா மோமோ பிளாட்டா அப்ள புளிக்குழம்பு ஸ்பெஷலிஸ்ட் பூமிநாதன் உலகத்துக்கே தெரிற அளவுக்கு பண்ணிருக்கல புளிக்குழம்பு புளிக்குழம்புனா காரமா இருக்கு புளியே இல்ல புளியே இல்லையா இது என்னது அப்புறம் பிளாட்டா மோமோ பிளாட்டா அவங்க ஏன் ரன்னர் கொடுக்கலனா அவங்க ரன் பண்ண முடியாது அதுக்காக தான் உங்களுக்கு ரன்னர் நான் கொடுக்கலாம் அதே போல தர்சன் ஏன் தூரமா உட்கார வச்சிருக்கேன் தெரியுமா அவர் ஒரு தூர் தர்சன் கஷ்டப்பட்டு ஒரு ப்ரோமோ எடுத்து அதை இது பண்ணி ஒரு நாள் ஷூட்டிங் எல்லாரையும் கூப்பிட்டு சோசியல் மீடியாவில் யூடியூப்ல இன்னைக்கு சாயந்தரம் வருது 6 மணிலேருந்து பாருங்கன்னா சிடபிள்யூசி ப்ரோக்ராம் ப்ரோமோ எங்கடா கிரிஞ்சி அப்படின்னு ஒருத்தன் போறான் இது அதான் மாப்பிள்ள நீ தப்பு பண்ற நீ சிடபிள்யூசிக்குள்ள போய் கமெண்ட்ஸ் பாருவேன் எங்க ராஜு வீட்டில் பாட்டில் ப்ரோமோ எங்க ஒன்று ஒருத்தன் போட்டுருந்தேன் அது ஒரு மூணு யார் தெரியுமா நான் தான் நம்மளா போட்டா தான் உண்டு சார் இல்ல சார் எல்லாத்துலயும் போய் சிடபிள்யூசி ப்ரோமோ எங்கடான்னு கேக்குறாங்க நீங்க சிடபிள்யூசி உண்மையிலே ப்ரோமோ கீழ போய் பாருங்க என்னமா போடுறானுங்க மசாஜ் அவைலபிள் அந்த மாதிரி யூடியூபே அலர வச்சிருக்காங்க சார் அந்த நம்பர் கொஞ்சம் அவே பார்த்தல எப்படி நீங்களே வந்தீங்களா நகைச்சுவைக்குள்ள சுத்திக்கா மாதிரி பேசுனீங்க இல்லையா ஆமா ஆமா அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அது எங்களுக்கு நேர்ல பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ஒரு சுத்திக்கா குக் வித் கோமாளி சீசன் 3 உடைய வின்னர் ஆயிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக வந்து நான் இந்த டைட்டிலே எதிர்பார்க்கல ஏன்னா வந்து நான் நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் ஆனால் வந்து என்னை பற்றி நானே எங்கேயுமே பெருமையாக பேசிக்க மாட்டேன் இப்போ எங்கள் வீட்டில் நான் இருக்கும்போது ஒரு ஃபுட் டெலிவரி ஒரு பையன் போகிறான் ஒரு ஃபுட்டு போகுதுன்னா அதில் உப்பு கம்மியாக இருந்தால் நான் வீட்டுக்குள்ளேருந்தே கண்டுபிடிச்சிடுவேன் உப்பு எடுத்துட்டு போய் அந்த பையன் இதுல போடுவேன் அதே மாதிரி எங்க மொட்டை மாடியில யாராவது வத்தல் காய போட்டாங்கன்னா தயிர் கம்மியா இருந்ததுன்னா அங்கேயே நான் கண்டுபிடிச்சிருவேன் டம்ளர்ல தயிர் எடுத்துட்டு போய் நான் மொட்டை மாடியில ஊத்தி அதை சரி பண்ணுவேன் என்னை பத்தி நானே பெருமையா பேசிக்க மாட்டேன் ஆக்சுவலா வந்து நான் ஃபைனலில் வந்து இந்தியா பாகிஸ்தான் ரஷ்யா உக்ரைன் அந்த 4 நாடோட ஒரு டிஷ் பண்ணேன் அது பண்ணதுக்கப்புறம் அந்த 4 நாட்டோட பிரதமரும் ட்விட்டரில் என்னை பாராட்டினாங்க நான் என்னை பற்றி நானே பெருமையாக பேசிக்க மாட்டேன் ஓவராலாக நான் வந்து டோமர் கோலி டம்மி அர்ஜுனோட மம்மி நான் அதிரடிச்ச பட்டு கிடையாது அவருடைய சிஷ்யன் அதிரடிச்ச பிட்டு ஐயா அது என்னங்க பிட்டு என்ன பேர் ஏன் பிட்டுன்னு வச்சிருக்கீங்க நார்த் இந்தியாவில இருந்து கொஞ்சம் சவுத் இந்தியாவில இருந்து கொஞ்சம் இப்படி இன்டர்நேஷனல் அளவுல பிட்டு பிட்டா எடுத்து சமைப்பேன் அதனாலதாயா நான் வந்து அதிரடிச்ச பிட்டு ராஜே பார்ட்டின்னு கூப்பிட்ட என்ன கூட்டிங்க உட்கார வச்ச அவங்களுக்கு எல்லாம் சாக்லேட் கொடுத்த எனக்கு ஒண்ணு கொடுக்கல வீட்டுக்கு இவ்வளவு பெரிய ஆள் ஒருத்தர் வந்திருக்கு அவருக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க ஃபர்ஸ்ட் பெரிய செஃப் நாங்க ஆமா ஏதாவது பண்ணு ஏதாவது பண்ணு ஐயா ஏதாவது பண்ணுண்டுங்க நான் பண்ணித்தானே பண்ணக்கூடிய ஆள் தான் யார் சமீப உப்பு ரொம்ப கம்மியா இருக்கு எப்படி மூக்குலயே தெரியுதா கிளி அந்த உப்பு எடுத்துட்டுவாப்பா நீங்க எல்லா டிஷ்ஷும் தெரிவீங்களா ஆமா எங்க வீட்டுல டிவி கோடு கூட ஒரு நல்ல டிஷ் ஒண்ணு அன்ரூல் டிவின்னு வாங்கி வைங்க நல்லா இருக்கும் கோடு கோடா இருக்கிறதுனால அன்ரூல் டிவி முத்தனை முத்தனன் செயலிலேயே தலாய் தராம பாருங்க நான் உப்பு போட போறேன் போடுங்க சார் சும்மா ஐயா நீ உப்பு போடுற மாதிரி ஒரு பிபி மாத்திரை போட்டி நல்லா இருக்கு இப்பல ஆடுதையா கை டிஷ்ல போட சொன்னா ஃபுல்லா கார்பரேஷன் கோட் மாதிரி இப்படியா போடுங்க ஐயா அதோட செப்புடைய ஸ்டைலியா அப்படியா சரி நீங்க வேற என்ன அதுல கம்மியா இருக்குன்னு பாருங்க ஒரு செஃபா இருந்து நான் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்கேன் ஐயா கண்டுபிடிச்சிருக்கீங்களா யார் ஒளிச்சு வச்சான்னு சொல்லுங்க நான்
நான் செஃபா இல்லையானு உங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருக்கும். ஆமா, அதப்ப நான் நிரூபிச்சு காட்ட போறேன். அந்த அந்த பானுங்க நூடுல்ஸ் பேன் நூடுல்ஸ். ஓகே, இப்போ இதை நம்ம இதில் கொட்ட போறோம். சரி, குழந்தைங்களா விருத்தமா என்ஜாய் பண்ணுங்க. நான் வந்து செஃப்ன்ற நிரூபிக்கிறதுக்கு பல போராட்டங்கள் நடத்தி